Hi brothers and sisters, welcome to DURAIRAJ share market training academy Madurai. இன்றைக்கு இந்த வீடியோ மூலமா நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு புரோக்கரை எப்படி செலக்ட் பண்றது, தென் அதை எப்படி கிராஸ் செக் பண்றது, அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து ரெகுலேஷன் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கையில் வச்சுருக்கிறாங்க, எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ரெண்டு வெப்சைட்டில் வந்துடும். ரெண்டாவது நீஸ் பேஸ்டு ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு ஃபோரெக்ஸ் ட்ரேடரும் கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களே இண்டிபெண்ட்டாக டிசைட் பண்ணுறக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்களுக்கு வந்துடும். ஃபைனலாக நம்ம MT4 MT5 ட்ரேடிங் நடந்தால் கூட நம்ம சார்ட்டு டெக்னிக்கல் ரெஃபரன்ஸ் இண்டிகேட்டர் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணுறது தனியாக செப்பரேட்டாக ஒரு வெப்சைட்டில் பண்ணனேன், அது ட்ரேடிங் வியூ. சார்ட் இன் இருக்குது, investing.com இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். ட்ரேடிங் வியூ இஸ் பெஸ்ட் ஃபார் ரெஃபர் தி ஆல் தி ட்ராயிங்ஸ், ரைட். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம், ரைட். ஃபஸ்ட்டு நம்ம புரோக்கர் சம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணுறோம். எந்தெந்த புரோக்கர் எப்படி எதில் ரெகுலேட் ஆகிருக்கு அது பார்க்குறதுக்காண்டி நம்ம பண்ணுறோம். இப்போ புரோக்கர் சம் ஓப்பன் ஆயிடுச்சு, அதில் எந்த புரோக்கர் வேணால் ஃபைண்ட் பண்ணலாம். ஒரு புரோக்கரோட இன்னொரு புரோக்கரை கம்பேர் பண்ணிக்கலாம், ரைட். நம்ம அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ 2021 ஃபோரெக்ஸ் புரோக்கர்ஸ் லிஸ்ட், இது வந்து அல்பா பர்டிகல் ஆர்டர் படி ஏலேருந்து இஜெட் வரைக்கும் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபோரெக்ஸ் புரோக்கருடைய நேம். செகண்ட் ஒன் இஸ் அவங்க எந்த கண்ட்ரியில் பதிஞ்சிருக்காங்க, அது வந்துடும். தேர்ட் ஒன் இஸ் எந்தெந்த இதில் வந்து அவங்க ரெகுலேட் ஆகியிருக்காங்க, அந்த சர்டிஃபிகேட் எஃப்சிஏவா எஃப்எஸ்ஏவா இது பூரா அதில் வந்துடும். ஃபோர்த் ஒன் பாப்புலாரிட்டி அப்படின்னு பொறுத்திருக்கு இல்லைங்களா, ஃபோர்த்து காலம். இதில் என்னென்னா அவங்க ஆவரேஜாக, அதாவது பீப்புள்ஸ் வந்து சர்ச் பண்ணுறதை வச்சு அதில் போட்டிருப்பாங்க. இப்போ ஒரே வெப்சைட்டை நம்ம திரும்ப திரும்ப சர்ச் பண்ணோம்னா அது டாப் விசிட்டடில் வந்துடும். அப்போ நல்ல கம்பெனியாக இருந்தால் தானே ரொம்ப பேர் அதை சர்ச் பண்ணுவாங்க இல்லையா. சம்டைம்ஸில் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒரு பொருளை வந்து பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுருது. ஒரு நார்மலான ஒரு பொருளை மிகப்பெரிய உயர்ந்த பொருளாக கொண்டு போய் அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்குது, பட் அந்த இது நம்மளுக்கு இப்போ வேண்டாம். இதே மாதிரி 1 by 1 நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அல்பரி அதை எடுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல கிளிக் பண்ணால் அந்த அல்பரி கம்பெனியோட வெப்சைட் மட்டும் ஓப்பன் ஆகும். இப்போ அல்பரி கம்பெனியோட வெப்சைட் மட்டும் பார்த்துட்ருக்கோம். இப்போ மேலே அந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, 2021 ஃபோரெக்ஸ் புரோக்கர்ஸ் லிஸ்ட், அது கீழே சர்ச் இருக்கு இல்லையா. நம்மளுக்கு தேவையான கம்பெனியை டக்குன்னு அடிக்கணும்னா எக்ஸ்னஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்னஸ் அடித்து பார்ப்போமே. இப்போ எக்ஸ்னஸ் கம்பெனியோட வெப்சைட்டில் தான் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம், வெப்சைட் வந்துடுச்சு, ரைட். இப்போ எக்ஸ்னஸ் கம்பெனியோடைய ஜர்னல்குள்ளே போயிருக்கோம், அதோடய ஹிஸ்ட்ரி பார்க்குறோம், என்னென்ன வருது, வெப்சைட் வந்துருச்சு, எப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எந்த கண்ட்ரியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஹவு மெனி பிரான்ச்சஸ் தே ஹேவ், எந்தெந்த இதுலலாம் வந்து அவங்க ரெகுலேஷன் வச்சுருக்காங்க, எல்லாமே அதில் வந்துருச்சு. அதுமாதிரி புரோக்கர் டைப் வந்து இந்த பக்கம் எம்எம் டிஎம் ஏ புக்கா பி புக்கா ஹைப்ரிடா எல்லாமே வந்துருச்சு. அதில் எல்பிஸ் வந்து எத்தனை எல்பிஸோட டைப் பண்ணியிருக்கிறாங்க, அதோடய குவாலிட்டி என்ன, எல்பிஸோட நேம் என்ன, எல்லாமே வந்துடுது இதில். அதுக்கப்புறம் எக்ஸ்னஸ் அக்கௌண்ட்டு, அந்த எம்எம் சொன்னாங்கள மார்க்கெட் மேக்கர் டைரக்ட் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி டிஎம்ஏ, இந்த ரெண்டு அக்கௌண்ட்டில் என்னென்ன மினிமம் டெபாசிட் எவ்வளவு, ஸ்ப்ரெட் எவ்வளவு, கமிஷன் எவ்வளவு, வேல்யூம் எது வரைக்கும் பண்ணிக்கலாம், அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நல்ல கிளியராக 1 by 1 பார்த்துக்குறோம். தென் அடுத்து எக்ஸ்னஸ் சேஃபா, இது ட்ரஸ்டடா, இந்த எக்ஸ்னஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, இதுக்கு எத்தனை ஸ்டார் கிடச்சிருக்கு, அதுக்கு எல்லாமே ரிவ்யூஸ் ஃபுல்லாகவே கிளியராக இருக்கும். அதை நம்ம மெதுவாக படித்தோம்னா நம்மளுக்கு அந்த புரோக்கரை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்கும், ரைட். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்க்கணுன்னா அந்த பாக்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் பட்டனை அமுக்கும் போது அந்த எக்ஸ்னஸ் புரோக்கரை பற்றி இன்னும் டீட்டெயில்டான ஒரு ஃபீட்பேக்கை நம்ம பார்த்துட்ருக்கோம். புரியாட்டி எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.
எத்தனை கரன்சிஸ் ஒர்க் ஆகுது, எவ்வளவு லெவரேஜு, எத்தனை ஸ்கிரிப்ட் இருக்குது, எல்லாமே அதில் வந்துருச்சு. சரி, இப்போ இது ஃபுல்லாக பார்த்த பிறகு ஹவு டு சூஸ் தி பெஸ்ட் புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க போட்டிருக்காங்க. அந்த டைம் இன்மை காரணமாக நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிட்ருக்கேன். இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாவே உங்களுக்கு எல்லாம் புரியும். அப்புறம் குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. ஃபோரெக்ஸ் அக்கௌண்ட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, செண்ட் அக்கௌண்ட், மினி அக்கௌண்ட், அது மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது இருக்குது. பிளாட்ஃபார்ம்ஸ் MT4, MT5, காப்பி ட்ரேடிங், தென் ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு நாட்டில் பதிஞ்சிருப்பாங்க இல்லையா. ஆஸ்திரேலியா மட்டும்னா எத்தனை பேர் பதிஞ்சிருக்காங்க, யூகேயில் மட்டும் எத்தனை பேர் பதிஞ்சிருக்காங்க, யூஎஸில் மட்டும் எத்தனை பேர் பதிஞ்சிருக்காங்கன்னு அதை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான மெத்தட் வந்து டெபாசிட் மெத்தட். இந்த டெபாசிட் மெத்தட் வந்து நம்மளுக்கு ஏன்னா நான் ரெகுலேட்டடாக இருக்கிறனால நம்ம நேரடியாக ட்ரான்சாக்ஷன் யூஎஸ்டியில் பண்ண முடியாதனால நம்ம INR எந்தெந்த புரோக்கருக்கு நம்ம பண்ணலாம். இதில் வந்து பார்த்தா பிட்காயின், ஸ்கிரில், நெட்டல்லர், இதில் பண்ணும்போது நம்மளுக்கு $100 $3 to $5 கமிஷன் பிடிப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். INR ட்ரான்சாக்ஷன் எது எதில் இருக்கோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது அந்த புரோக்கர் எப்படியாப்பட்ட புரோக்கர்னு செக் பண்ணுறதுக்கு உண்டான வெப்சைட்டு தான். இது பேர் வந்து விக்கி எஃபெக்ஸ். ஹிந்தியில் வரும் இந்தியானா, நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கோங்க லாங்குவேஜ். ஹிந்தி தெரிஞ்சால் ஓகே, அதர்வைஸ் யூ கேன் சேஞ்ச் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதில் ரேங்கிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் மினிமம் வந்து 8.00 மேக்ஸிமம் எவ்வளோ வருது, 9.2 வரைக்கும் கூட வரும். அந்த இதில் இவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது ரேங்கிங் லிஸ்ட்டில் வரும். அதில் நம்மளுக்கு பிடிச்ச புரோக்கர் அதில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன்னு. யாருனாச்சும் ஒரு புரோக்கர் பேரை சொன்னாங்கன்னா இதில் போய் நம்ம சர்ச் பண்ணி நம்மளாக பார்த்துக்குறோம். இல்லை A to Z நம்மளுக்கு அதில் ஸ்கோர் போட்டிருப்பாங்க, ரேங்கிங்கோட ஸ்கோர் போட்டிருப்பாங்க, அதை வச்சே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். உள்ள ஹிஸ்ட்ரியும் அதுக்குள்ளே போய் நம்ம பார்த்துக்கலாம். ரெகுலேட்டடாக, நான் ரெகுலேட்டடாக எல்லா மேட்டருமே இந்த வெப்சைட்டில் தனியாக கொடுத்துருவாங்க. நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் 1 by 1 மெதுவாக பார்க்கணும். மேக்ஸிமம் INR ட்ரான்சாக்ஷன் இருக்கிற புரோக்கர் நம்ம செலக்ட் பண்ணிட்டா எந்த ப்ராப்ளம் வராது. லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் புரோக்கராக இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளம் வராது. இப்போ இதுலேயே ரெண்டாவது சாப்டராக பார்க்கக்கூடியது என்னென்னா அந்த பிராண்டோடைய ரேங்கிங் வேர்ல்டு வைடாக ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்ருக்கோம். தென் பெஞ்ச்மார்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல கம்பெனிக்கு போகிற AAA கொடுத்துருப்பாங்க. சுமாரான கம்பெனிக்கெல்லாம் AA இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, AA. தென் ஒரு தேர்ட் ரேங்கில் இருக்கிறவங்க வந்து சாதாரண ஏ அப்படி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டு AAA AA SA அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாப்புலாரிட்டி ரேங்கிங், பாப்புலரான ரேங்க்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் லிஸ்ட் அவுட்டில் வந்து 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 30 to 40 கம்பெனிஸ் வந்து அந்த பேஜில் இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். பாப்புலாரிட்டி ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், 1 point something இருக்கும், அதிலருந்து ரேங்க் கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ராட் லிஸ்ட்டு. ஃபோரெக்ஸ் மார்க்கெட்லேயும் ஆக்டா எஃப்எஸ் இருக்குன்னா அந்த பிராண்ட்லேயே இன்னொரு கம்பெனி இருக்கும், எக்ஸ்னஸ் இருக்குன்னா அதுலேயே இருக்கும், ஐசி மார்க்கெட்னால் அதுலேயே இருக்கும். அதனால் அந்த லோகோ அது எங்கே பதிஞ்சிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இதன் மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கிறோம். இந்த இது வந்து இது ஒரிஜினல், இது வந்து அதை பார்த்து காப்பி பண்ண டூப்ளிகேட், ஃப்ராடு. அப்போ அதில் போய் நம்ம அன்னெசரியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய டயத்தையும் நம்மளுடைய உழைப்பையும் நம்மளுடைய மணியையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த காலத்துலேயும் அனுமதிக்கக்கூடாது. இன்னொருத்தவங்க பேச்சை நம்பி சடனாக நம்ம இறங்கிடக்கூடாது. நம்மளே அனலைஸ் பண்ணி நம்மளே தேர்ந்தெடுத்து நம்மளே ஒரு விஷயம் செய்யும்போது அதில் ஒரு சில இடர்பாடுகள் வந்தால் கூட அதை நம்ம சரி பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நம்மளுக்கு வந்துடும். இந்த குளோபல் மார்க்கெட்டிங்கில் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி மூலியமாக, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் மூலியமாகவும், பெரிய பெரிய லெவலில் ஹியூஜ் அமௌண்ட்டு வச்சுக்கிட்டு லாட்ஸை வந்து உங்களுக்கு 1000 lakhs கணக்கான லாட்ஸை உள்ளுக்குள்ளே பண்ணுவாங்க. அவங்களாம் எதை பேஸ் பண்ணுவாங்கன்னா நீஸ் பேஸ்டு. அப்படி நீஸ் பேஸ்டு ட்ரேடிங் ஜெயிக்குமா அப்படின்னா அவங்க கரெக்டாக அனாலிஸ் பண்ணுவாங்க. சரி, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு உண்டான வெப்சைட்டு தான் ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு. அதில் போய் நம்ம இந்தியன் டைம்ஸ் செட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஃபோரம்ஸ் அதுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அதை பார்த்துக்கலாம். ட்ரேட்ஸ்
நியூஸ் கேலண்டர் மார்க்கெட் புரோக்கர்ஸ் இதை ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம சார்ட் எப்படி நம்ம MT4 MT5 வருதோ அதே மாதிரி சார்ட்டு இதுக்குள்ளேயும் இருக்குது. இதுக்குள்ளேயும் நம்ம 5 minutes 1 hour 4 hour அது மாதிரி செட் பண்ணி இதுலேயும் நம்ம அனாலிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஸ்கேனர் கொடுத்துருவாங்க, எது பையில் போயிட்டுருக்கு எது செல்லில் போயிட்டுருக்கு. அது மாதிரி ரிஜிஸ்டர்டு வெல் நோன் புரோக்கர்ஸ் யார் அந்த லிஸ்டெல்லாம் இதில் வந்துடும். ரெண்டாவது இதை ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு பார்க்குறோம்னா இன்றைக்கி என்ன நியூஸ் வரப்போகுது அப்படின்னு 1 week பிஃபோராக கொடுத்துருவாங்க, ரைட். அப்போ நம்ம இது வந்து வேறு மார்க்கெட்ஸில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்காது. இந்த வேர்ல்டு மார்க்கெட்டு, இந்த கரன்சி மார்க்கெட், இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து இந்த இத்தனை மணிக்கு இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு வந்து US பிரசிடெண்ட் வந்து ஒரு மேட்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது வந்து ஃபேவராகவும் இருக்கலாம் அன்ஃபேவராகவும் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த ட்ரேடிங் இப்போ யூரோ USD போயிட்டுருக்குன்னா அந்த பிரசிடெண்ட் கொடுக்குற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு தான் இங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். ஒரு பெரிய பெரிய ஃப்ளக்சுவேஷன் வருதுன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த நேரத்தை அந்த நியூஸை இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து முறையாக யூஸ் பண்ணுறனால அவங்க சிறு ஒரு சின்ன நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் எடுக்கிறாங்க. லாட்டும் அதே மாதிரி அதிகமாக படுத்துவாங்க. அவங்களுக்கு பேக் போனால் மிகப்பெரிய அமௌண்ட்டும் அவங்க கையில் இருக்கும். ஒரு பெரிய டீம் இருப்பாங்க. இந்த நியூஸ்லாம் எப்படி வருது எப்போ வருது இந்த நியூஸ் ஃபேவராக இருக்குமா எல்லாம் பார்த்துட்டு தான் பை செல் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உள்ளே போவாங்க. ஒரு சம் செகண்ட்ஸில் வெளியே வந்துடுவாங்க ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டோட. இதுதான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் வந்து நியூஸ் பேஸ்டு பண்ணுறது. இப்போ நம்ம சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்கொயராக ரெட் ரெட்டாக இருக்குது இல்லைங்களா. அதில் அப்புறம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். என்ன தெரியும், ஒவ்வொரு நியூஸோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத இந்த ரெட் பாக்ஸ் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுது. அதனால் நீங்கள் இன்றைக்கி தேதி இன்றைக்கி 15th July வைங்களேன், அன்றைக்கி ஓப்பன் பண்ணும்போது இந்த ரெட் பாக்ஸை மட்டும் நல்லா கவனிங்க. அது USD JPY ஆஸ்திரேலியன் டாலரா அதை நல்லா பார்த்துட்டு அந்த நியூஸ் டயத்தில் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபைனலாக நம்ம சார்ட்டு அந்த இண்டிகேட்டர் ஸ்கேனர் இதை பூரா எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இவங்க வந்து FXCM நல்ல வெல் ரெகுலேட்டட் புரோக்கர் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு வெப்சைட் தான் இது, சார்ட்டிங் வெப்சைட். இதில் ஸ்கேனிங் இதில் வந்து ஃப்ரீ இருக்குது, பே பண்ணி பண்ணுறது இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஒரு 1 month ஃப்ரீ ட்ரையல் எடுத்துக்கிறோம். இதில் பார்க்கும்போது எப்படின்னா சார்ட்டோடைய அந்த இண்டிகேஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். ரெண்டாவது 1 minute 5 years கேண்டில் ஸ்டிக் வரைக்கும் நம்ம இதில் பார்க்கலாம். செகண்ட்ஸ் கணக்கில் இருக்குது, 1 second 5 second அது மாதிரி இருக்குது. அது பே பண்ணி நம்ம பார்க்கணும். அது அப்போ இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட வெப்சைட்டை நம்ம எடுத்து அதில் டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி பண்ணுற ட்ரேடிங் கிட்டத்தட்ட 85 to 90% வந்து சக்ஸஸ் ஆகும். நம்ம எப்பயுமே MT4 MT5 இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட, ஏன்னா அதில் MTM ஓடுறது நம்மளுடைய சைக்காலஜியை பாதிக்கும், இது உண்மை. ஏன்னா MTM மைனஸில் போச்சுன்னா அது உடனே கட் பண்ணணும் போல் தோணும். ஆனால் ரிவர்ஸ் ஆகிட்டு கூட அங்கே யூடர்ன் பண்ணி மேலே போகும். சப்போர்ட் லெவல் எடுத்துகிட்டு கீழே சப்போர்ட் லெவல் எடுத்துகிட்டு கூட மேலே மிகப்பெரிய நம்ம பை போட்டிருப்போம், நம்மளுக்கு மிகப்பெரிய கெயின் கொடுக்கும். அதை நம்ம MT4 MT5 சார்ட்டை வச்சு அதை நம்ம அனாலிஸ் பண்ணிவிட்டு MTM-ஐ பார்த்துக்கிட்டே பண்ணுன்னா சக்ஸஸ் ரேஷியோ ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அது யாராக வேணாலும் வந்துட்டு போகிறாங்க. அப்போ ட்ரேடிங் எதனாச்சும் ஒரு இதில் ஓடணும், அது செல்ஃபோனாக இருக்கலாம் இல்லை லேப்டாப்பாக இருக்கலாம் டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், ஆனால் நம்ம சார்ட் பார்க்குறது தனிப்பட்ட முறையில் பார்த்தா தான் நம்மளுக்கு சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது ஒரு மேட்டர் வந்து என் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் பார்த்துட்டேன். ஒரே இதில் வந்து நம்ம MTM-ஐ பார்த்துக்கிட்டே நம்ம பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம மென்டாலிட்டி இருக்கும், பட் அது டோட்டலி ராங். ட்ரேடிங் அது தான் போயிட்டே இருக்கட்டும், லாஸ் கெயின் அதை பற்றி கவலையே இல்லை. வி ஹேவ் டு ஃபாலோ ஒன்லி தி சார்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதை தான் பார்க்கணும். அந்த நியூஸ் பேஸ்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா நியூஸ் பேஸ்டு அப்போ நியூஸை பேஸ் பண்ணி ஒரு இது நடக்கும்போது ஒரு ஃப்ளக்சுவேஷன் நடக்கும்போது அந்த இடத்துல சார்ட்டு இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து நம்ம தனியாக சொல்லிட்டோம் ஏற்கனவே நியூஸ் பேஸ்டு, அவ்வளோதான். அது மாதிரி இந்த கேண்டில் ஸ்டிக்கு 5 candlestick நானே அதோட இது போட்டிருக்கேன், அதை ரொம்ப படிச்சிருக்கேன் நான். சீக்ரெட் ஆஃப் 5 candlesticks அது நான் என்ன சொல்கிறேன், டே சார்ட்டில் பார்க்கலாம் வீக்லி சார்ட்டில் பார்த்து அனாலிஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்கால்ஃபர் ஒரு டே ட்ரேடர்
எவ்வளோ நேரம் அந்த எப்படி உருவாகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அது கஷ்டம். நம்மளுக்கு ஹெல்த் ஈஸியாக வந்துடும். அதுமாதிரி இந்த கேண்டிலை மட்டும் பார்த்து செய்கிறேன், நான் பயங்கரமான பிரில்லியன்ட், நான் வந்து எந்த விதமான டெக்னிக்கல் அனாலிசிஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு கேண்டில் ஸ்டிக் மட்டும் போதும், நான் அதில் ரொம்ப படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதும் நம்மளுக்கு மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்காதுங்கிறது உண்மை. நம்ம எப்பயுமே சாட்இன் அப்படின்னு இருக்குது, investing.com இருக்குது, இதெல்லாம் நம்ம இருக்கட்டும். ட்ரேடிங் வீ பெஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா நம்ம ஒரு சார்ட்டு தான் நம்ம வச்சு பார்க்க போகிறோம், நம்ம ஒரு வெப்சைட்டில் தான் கன்சிடர் பண்ணுறதுனால ட்ரேடிங் வியூவில் வச்சுட்டு நம்ம பேசாமல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, அதாவது 1 minute, 3 minutes, 5 minutes இதெல்லாம் வச்சால் நம்மளுக்கு எல்லா ஃப்ளக்சுவேஷனையும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். ஆஹா, தட் இஸ் டோட்டலி ராங். நம்ம மினிமம் 30 minutes ஆர் 1 hour அதை ஃபாலோ பண்ணணும். எதை ரெஃபர் பண்ணணும், 4 hours ரெஃபர் பண்ணலாம். இது வந்து டே ட்ரேடருக்கு. இதே இது ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் வீக்லி சார்ட்டை பார்த்துட்டு டே சார்ட்டோடு நின்றுக்கிறேன்னு, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆளாக இருந்தால் மந்த்லி சார்ட்டை பார்த்துட்டு வீக்லி சார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம், ரைட்? இதுதான் மெத்தட். இப்படி பண்ணினோம்னா லாசஸ் வந்து வராது, நல்ல கெயின் வரும். இதுதான் உண்மை. நம்ம என்ன நினைப்போனா மனசு போட்டு அடிக்கும், ஆ ஒரு நிமிஷம் பை சொல்லுது, செல்லு சொல்லுது, இங்கிட்ட 50 பிப்ஸ் எடுத்துடலாம், இங்கிட்ட 10 பிப்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதெல்லாம் வந்து கதைக்கு ஆகாது, அது வேஸ்ட்டு. மினிமம் 30 minutes to 1 hour நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரெஃபர் பண்ணுறது 4 hours இருக்கலாம். இதுதான் ரைட். இப்போ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கைக்குள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி நீங்களும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகி நீங்கள் ஒரு 4 பேர்த்த உருவாக்கணும். அவங்களும் வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் அடையணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இதை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.